ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெல்லஸ் லைஃப். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பர்த்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நேற்று என் பொண்ணோட பிறந்தநாள் வந்து நம்முடைய சிந்து ட்ரெஸ் முதிய மற்றும் ஆதரவற்ற காப்பகத்தில் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ தான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிள்ளைங்களோட பிறந்தநாளை நான் ஹோமில் தான் கொண்டாடுவேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday Susmita, Sujita, Sujita, happy birthday Sujita. இந்த பாட்டிமா பேரு நாமகிரி, வயசு வந்து 85 வயசு இருக்குங்க. இந்த பாட்டிமா பேரு கமலம், 80 வயசு இருக்கும். இவங்க பேர் மங்கை, மென்டல் டிசார்டரு, கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க. இந்த பாட்டிமா பேர் அங்கேயர்கண்ணி, வயசு வந்து 80. இந்த பாட்டிமா பேரும் கமலந்தான், கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேலே இருக்கும். இவங்க பேர் பானுமதி, இவங்களுக்கு வயசு 75 இருக்கும். இவங்க பேர் ஜெயலட்சுமி, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு 55 வயசு இருக்கும். ஆல்ரெடி இவங்களை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நம்முடைய முதியோர் மற்றும் ஆதரவற்ற காப்பகத்தில் கிட்டத்தட்ட 15 நபர்கள் இருந்தாங்க. எல்லாமே ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். நம்ம இவளோட இப்போ ஒரு 2 மாதமாக ஆகுது, நான் வேறு பில்டிங் மாற்றி. பழைய பில்டிங் வந்து டேமேஜுங்கிறதுனால ஆண்களை வந்து நான் அனுப்பிட்டேன். ஏன்னா ரைனிங் சீசனில் வந்து பில்டிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பயந்துட்டு அனுப்பிட்டேன். இப்போ வந்து 12 லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க. என்னுடைய முழு உலகமும் என்னுடைய முதியோர் காப்பகமும் என் பிள்ளைங்கள் மட்டும்தான். என்னுடைய எந்த சுக துக்கங்களாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் நான் பகிர்ந்துக்குவேன். நான் இது நாள் வரைக்கும் இவங்களை பற்றி நான் போடவே இல்லை. ஃபேஸ்புக் ஐடியில் மட்டும்தான் இவங்களை பற்றி சின்ன சின்ன பதிவுகள் போடுவேன். மற்றபடி இவங்களை பற்றி ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஓகே.